தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமை வகித்தார். இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் சி ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆர் வி உதயகுமார், அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கட்சியில் இணையலாம், அதனை தாங்கள் வரவேற்பதாக குறிப்பிட்டார். 3 கோடி அளவில், 2 கோடியே 91 லட்சம் அளவில் இந்த வகுப்புறைக்கான பூமி பூஜையும் தற்போது இங்கே நடைபெற்றிருக்கிறது. இதிலிருந்து அடிப்படை கட்டமைப்புகளுக்கு கூடுதல் கவனம் அம்மாவடி அரசு செலுத்துகிறது என்பதையும், அதிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலே மாண்புமிகு நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியிலே வெற்றி பெற்று வருகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த பூமி பூஜை ஒரு சான்றாக அமைகிறது. ஆகவே நாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து கொடுத்த கோரிக்கைக்கு அவர்கள் நமக்கு தேவையான நிதியை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்கிறோம். ஆக இந்த நமக்கு எப்போதும் வழங்க வேண்டிய தொகையும் இதுவும் சம்பந்தமில்லை. கஜா புயலுக்கான அந்த இழப்பீடுக்காக இப்போ அந்த தொகையை நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு அரசாணை வெளியிட்டு 1400 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து இப்போது பாதிக்கப்பட்டவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர் இழப்புகள், கால்நடை இழப்புகள், வீடு இழந்ததற்கு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதற்கு 1400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து கஜா புயலுக்காக மத்திய அரசு நிதியை நம் கேட்ட நிதியை தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதுவரை அதற்காக புயலின் பாதிப்புக்காக நிதி வரவில்லை என்பதுதான் அதில் உள்ள. நான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதை மாறி போனவர்கள் தாராளமாக வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.